हलो फ्रेंड्स, इधर लेवंथ इयर तमिल मोटार चैनल। नम्बर पाकपो मोटार सैकलकू कायल पड़े अभी पाँ पाकपर अना पेर तेजकल इंकूड पाती मोटार सैकलोड़े मैग्नटो यूनिट अब कम्प्लीट यूनिट वो नम्बर मैग्नटे पढ़ो आना आक्चुअल रोटार पाती वो मैग्नट वो ओटीर पाता तरी लाइटिंग कुछ पता इप इंटरनेट मैग्नट इत वो रोटर இந்த ரோட்டர்ல ரோட்டர் பாடியில அவுட் சைடுல இருக்கத இன்டியூசர் அப்படினு சொல்லுவோம் அல்லது ராட் அப்படினு சொல்லுவோம் இது என்ன பண்ணுதுங்கறதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்து காயில் பிளேட் அப்படினு ஜெனரலா சொல்லுவோம் அது இந்த காயில் பிளேட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இக்னிஷன் CDI டைப் இதல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் அடுத்து இங்க இருக்கக்கூடிய மூணு கோர் கொடுத்திருக்காங்க இந்த மூணு கூரும் பாத்தீங்கன்னா லைட்டிங் அண்ட் பேட்டரி சார்ஜிங் அதற்கான காயில் இப்போ இங்க இருக்குறதா மிக முக்கிய விஷயம் இத வந்து பிக்கப் காயில்னு சொல்றோம் ஒரு சில இடங்கள்ல பல்சர் காயில் அப்படினு சொல்றோம் அல்லது கிராங்க் பொசிஷன் சென்சார் லேட்டஸ்டா ஒரே காயில் தான் பேர் வந்து மாறிட்டே இருக்கு அல்லது என்ஜின் பொசிஷன் சென்சார் இதலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா மேக்னெட் வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த டெஸ்டர் ஒட்டிட்டத உங்களால பார்க்க முடியுது சரி இப்போ நம்ம இந்த காயில் வந்து தனியா ஒரு காயில் வச்சிருக்கோம் இந்த பிக்கப் காயில் அல்லது பல்சர் காயிலுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்போ தனியா வந்தலாம் இது இப்படி இருக்குது இந்த செட்டப் இப்போ இந்த பிக்கப் காயில நம்ம வந்து என்ன பண்ணப் போறோம்னா பிரிக்க போறோம் பாத்தீங்கன்னா இதலயும் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இது உள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பிக்கப் காயில் பொறுத்த வரைக்கும் அவுட்டர்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி போட்டுருக்காங்க இந்த பிளாஸ்டிக் பாடியில மேலே ஒரு கிளிப் போட்டுருக்காங்க இப்போ அந்த கிளிப்பை நம்ம ஜெண்டலா ரிமூவ் பண்ணுவோம் இந்த கிளிப் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃபிட்டிங்கான கிளாம்ப் இந்த பிராக்கெட் என்ன பண்ணிருக்காங்க இந்த பிளாஸ்டிக்ல லாக் பண்ணிருக்காங்க அதையும் ரிமூவ் பண்ணப் போறோம் இப்ப ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் இது மாதிரி தனியா வந்துருச்சு அடுத்து பாக்குறோம் இதுக்குள்ள ஒரு மேக்னெட் வச்சிருக்காங்க இந்த பல்சர் காயில் பாத்தீங்கன்னா இரண்டு விதமான பல்சர் காயில் அல்லது பிக்கப் காயில் இரண்டு விதமா வருது ஒன்னு மேக்னெட் டைப் இன்னொன்னு மேக்னெட் இல்லாம வெறும் கோர் மட்டும் இருக்கக்கூடிய டைப் வருது அதை நம்ம ஒரு சந்தர்ப்பம் வரும்போது காட்டுவோம் இப்போ இந்த மேக்னெட் வந்து பிடிச்சிருச்சு உங்களுக்கு தெரியுது அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் அயனில் ஒரு கோர் வச்சுருக்காங்க இது ஒரு பட்டன் டைப்பில் இருக்கு அடுத்தது இங்கே தான் முக்கியமான விஷயம் இப்போ நம்ம இந்த காயில் உள்ள ஒரு பிளாக் கலர்ல ஒரு யூனிட் பார்க்குறோம் இது லைட்டிங் எந்த அளவு காட்ட முடியும் தெரியல இப்போ காட்டுறோம் நம்ம இந்த உள்ள பிளாக் கலர்ல தெரியக்கூடியது காயில் ஒரு வைண்டிங் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இப்போ இதுல ஏதோ மேக்னெட் போர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரியுது இப்போ இதுல வைண்டிங் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா
அந்த வைண்டிங்குடைய இரண்டு டெர்மினல் இரண்டு போலாரிட்டியும் வெளில எடுத்திருக்காங்க. இதான் விஷயம். ஸோ இப்போ இதை நம்ம அவுத்து எடுக்கணும்னா இது வந்து ஏற்கனவே வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. சால்ட்ரிங்லாம் க்ளீன் பண்ணால் ஒரு வேலையை அவுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு காயில் இருக்குது. இப்போ அந்த காயில் என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப செட் பண்ணுவோம். உள்ளே வந்து அந்த கோர் போட்டுறோம். அடுத்தது மேக்னெட் போடுறோம். அடுத்தது அதற்கான அந்த ப்ராக்கெட் அதை போட்டுறோம். ஸோ அந்த மேக்னெட் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அதை போட்டுறோம். மேலே வரக்கூடிய அந்த கிளிப் லாக் சோப்ப ஒரு பிக்கப் காயில் இப்படி தான் இருக்குது. இந்த பிக்கப் காயில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ரோட்டர் அல்லது மேக்னெட்டை எடுத்து வச்சிட்டோம். இந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய இன்டியூசர் அல்லது ரேட் ஒவ்வொரு டைம் அந்த மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகும்பொழுதும் இந்த பிக்கப் காயிலுக்கு நேராக இப்போ நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஒவ்வொரு டைம் இந்த மேக்னெட் ரொட்டேட் ஆகிட்டு இது மாதிரி போகும்போதும் இதிலிருந்து குறைந்தபட்சமாக ஒரு 1.5 வோல்ட்லேருந்து 4 வோல்ட் வரைக்குமான ஒரு சிக்னல் வருது. இந்த சிக்னல் வந்து சிடிஐ காயில் அல்லது டிசிஐ காயில் அல்லது BS6 போன்ற வண்டிகளாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ECU-க்கு அனுப்பப்படுது. எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலர் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு அனுப்பப்படுது. அப்போ இந்த கண்ட்ரோலர் யூனிட்டுக்கு அனுப்பப்படும்பொழுது அல்லது CDI TCI-க்கு அனுப்பப்படும்போது இந்த சிக்னலை புரிஞ்சிக்கிட்டு அந்த கண்ட்ரோலர் யூனிட் அல்லது CDI காயில் HD காயிலுக்கு ஒரு ஸ்பார்க் அனுப்புது. HD காயிலுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. HD காயிலேருந்து ஸ்பார்க்காக வரப்பட்டது ஸ்பார்க் ப்ளக்கில் வெளிவருது. பெட்ரோல் ஃபயர் ஆகுது. இதுதான் ஒரு பெட்ரோல் இன்ஜினில் நடக்கக்கூடிய வேலை. இதுதான் பிக்கப் காயிலை பற்றிய ஒரு தெளிவான மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பாக எலக்ட்ரானிக் விஷயங்கள் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. நன்றி.